ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் டே 11 தான் ஷேர் பண்ண போகிறேன். டே 11ல் என்னோடய வெயிட்டில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, என்ன மாதிரி ஃபுட் நான் சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். டே 11ல் என்னோடய வெயிட் 64.95 வந்திருக்கு. சூப்பரோ சூப்பர். டே பை டே வெயிட் வந்து கம்மியாயிட்டே வருது. 66.7ல் இருந்து 64.95 வந்திருக்கு. 11th டே, சூப்பரு. எப்பயும் போல் வந்து எம்டி ஸ்டொமக்கில் 2 கிளாஸ் தண்ணி வந்து குடிச்சிட்ருக்கேன். நமக்கு வந்து வெயிட் லாஸ் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் வந்து தேவை, அதுதான் கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரு விஷயத்தை 2 நாளோ 10 நாளோ ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்காது. ரொம்ப நாள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் அதுக்கான பெட்டர் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி வெயிட் லாஸில் முக்கியம். நான் வந்து மார்னிங் வந்து மில்க் காஃபி தான் வந்து இன்றைக்கி குடிக்க போகிறேன். பிளாக் காஃபி குடிக்கலை. மில்க் காஃபி குடிக்கிறதுக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்குது, என்னன்றதை பின்னாடி சொல்கிறேன். இந்த டேயில் வந்துட்டு இந்த மில்க் காஃபி தான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்நாக்குமே நான் எதுவுமே வந்து சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ இந்த காஃபியோட கலோரிஸ் தான் எனக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்நாக்காகவுமே கவர் ஆக போகுது. ஸோ 122 காஃபியோட கலோரி, அது மட்டும்தான் இன்றைக்கி காலையில். இன்றைக்கி லஞ்ச் வந்து ஒரு தடபுடலான வாழை இலையில தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா இந்த டே வந்து அமாவாசை. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன், வேண்டாம் அப்படின்ட்டு. காஃபியுமே ஏன் குடித்தேன் அப்படின்னா, நான் பிளாக் காஃபி குடித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு என்னால் பசி தாங்க முடியாது, எனக்கு ஒரு மாதிரி கேஸ் ப்ராப்ளம் வரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் காஃபி வந்து குடிச்சிக்கிட்டேன். ஸோ நம்மளோட ஹெல்த் எப்படி, நமக்கு என்ன சேரும் சேராதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். ஸோ அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா, பச்சடி, தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் பொரியல், அப்பளம், அதுக்கப்புறமா கொஞ்சமாக திருப்பதி லட்டு. நான் வந்து சாதத்தை வந்து 2 பார்ட்டிஷன் பண்ணிக்கிட்டேன். நான் வச்சுக்கிட்ட சாதத்தை அதில் வந்து கொஞ்சமாக வந்து பருப்பு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பூசணிக்காய் சாம்பார் வச்சுருந்தாங்க, அதுதான் வந்து போட்டுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஃபினிஷிங் டச்சாக வந்து பாயாசம் வேறு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நான் சாப்பிட போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நல்லாவே சாப்பிட்டேன். ஏன்னா நான் மார்னிங் கலோரிஸ் கம்மி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க் அவுட்டும் பண்ணியிருந்தேன் அந்த டேயில். அதனால நான் தைரியமாக சாப்பிட்டேன். ஸோ நமக்கு வெயிட் லாஸில் பிளானிங் ரொம்ப முக்கியம். கலோரிஸ் வந்து 528 வந்திருக்கு. இட்ஸ் ஓகே, நான் காலையில் ஸ்கிப் பண்ணதுனால எனக்கு ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. ஈவினிங்குமே நான் மில்க் காஃபி தான் குடித்தேன். அதுக்கும் நான் ரீசன் சொல்கிறேன், நான் வந்து வாழை இலையில் அவ்வளோ சாப்பிட்டாலுமே, அதாவது அவ்வளோ ஐட்டம் சாப்பிட்டாலுமே எல்லாத்தையும் வந்து அப்படியே அள்ளி அள்ளி போட்டு சாப்பிடவே இல்லை. கொஞ்சமாக வந்து லைட்டாக தான் எல்லாமே நான் சாப்பிட்டேன். அதனால எனக்கு ஹெவியாகவே ஃபீல் ஆகலை. அதனால தான் மில்க் காஃபி. நான் வந்து நைட்டுக்கு வந்து டின்னர்லாம் ஸ்கிப் பண்ணல, மதியானம் வாழை இலையில் சாப்பிட்டேன். அப்படின்றதுனால நான் கம்மியாக தானே சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு நைட்டு வந்து கம்பு தோசை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். பொடி தோசை மாதிரி கம்பு தோசை, கம்பு பொடி தோசை ப்ரிப்பேர் பண்ணி டின்னராக அதுதான் வந்து நான் சாப்பிட்டேன். நமக்கு வந்து அரிசி மாவு தோசை எடுக்கும்போது அதில் வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி கம்பு, ராகி, குதிரவாளி, இந்த மாதிரி மில்லட் வெரைட்டிஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நிறைய சத்து இருக்குது. இப்போ கம்பு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது, ஃபேட்டு கம்மி, கார்போஹைட்ரேட் அரிசி மாவு தோசையை விட இதில் வந்து கம்மி தான். அதை தாண்டி வந்து ப்ரோட்டீனும் நமக்கு அயனும் வந்து இதில் வந்து ஜாஸ்தி இருக்குது. விட்டமின் B11 இதில் ஜாஸ்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயம் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம மெனக்கட்டு இந்த மாதிரி மாவுலாம் அரைச்சி வச்சுக்கிட்டோம், இல்லை நம்ம பவுடர் மாதிரி மாவு அந்த பவுடர் பதத்தில் வச்சுக்கிட்டோம்னாலும் இன்ஸ்டண்ட்டாக நம்ம கலந்து இந்த மாதிரி தோசை சாப்பிடலாம். ஸோ நம்ம மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளை பார்த்து நம்ம வீட்டில் இருக்கவங்களும் சாப்பிட வந்து பழகிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து நம்ம சாப்பிட்றதுலே வந்து ஹெல்த்தியாக நம்ம டயட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ நான் இது சாப்பிட்றேன் அப்படின்னும் போது தோசை தான் நான் சாப்பிட்றேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் வந்து ஹெல்த்தியான கார்போஹைட்ரேட் கம்மி தான் இதில், ஹெல்த்தியான ஒரு டின்னர் சாப்பிட்ருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் நான் சீக்கிரமாகவே சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வீட்டுக்கு போகிற வேலை இருந்துச்சு, நடந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நடந்து தான் போனேன். இந்த 1.5 கிலோமீட்டர் நான் இன்றைக்கி ஒர்க் அவுட்டும் பண்ணியிருந்தேன், ஆனாலும் நடந்து போனேன். 4 மாடி வந்து ஏறி போனேன். ஸோ நமக்கு ஆப்ஷன் கிடைக்கும் போது நம்ம ஃபிசிக்கலாக என்கேஜ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து வெயிட்டு ரெடியூஸ் ஆகுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் மெயின்டெனாச்சு ஆகும். அன்னைக்கு வந்து எனக்கு டே சூப்பராகவே போச்சு. ஈவினிங் டின்னர் ஸ்நாக் எல்லாம் சேர்த்து எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கலோரிஸ் தான்.
ஹோல் டே கலோரிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு பெருசாலாம் வரல பாருங்கள், 1300 தான் வந்திருக்கு, 1157 தான் வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான டே தான் அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு என்னோடய வெயிட் என்ன இருக்குது, என்ன மாதிரி ஃபுட் நான் சாப்பிட்றேன்றதை நாளைக்கு பார்ப்போம்.